விவேக்ஸ் வழங்கும் 100 டேஸ் பிக் டீல். மொபைல், லேப்டாப், ஸ்மார்ட் வாட்ச்னு எது வாங்கினாலும் அஷூட் கிஃப்ட்ஸோட பிஎம்டபிள்யூ பைக் வின் பண்ண சான்ஸ் இருக்கு. நிறைய வெரைட்டி கம்மி பிரைஸ்ல. திருவாரூர் மாவட்டம் வடுவூரில் உள்ள ஏரியில் ஆகாய தாமரை அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு பசுமை இயக்கம், புதிய தலைமுறையின் நம்மால் முடியும் குழு, வனத்துறை, கிரீன் நீடா உள்ளிட்ட பல்வேறு சுற்றுச்சூழல் அமைப்புகள் சார்பில் இப்பணிகள் நடைபெறுகின்றன. விவரங்களுடன் செய்தியாளர் சார்லஸ் இணைந்திருக்கிறார். சார்லஸ், 316 ஏக்கர் கொண்ட ஏரியில் ஆகாய தாமரையை அகற்றும் பணி எப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, விவரம் என்ன? ஆனால் இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து வடுவூர் ஏரி. ஏற்கனவே காலை வந்து சற்று நேரத்துக்கு முன்னதாக இந்த மன்னார்குடி வடுவூர் பறவைகள் சரணாலயத்தில் உள்ள இந்த ஏரியிலிருந்து ஆகாய தாமரைகளை அகற்றும் பணியை வந்து துவக்கி வைத்திருந்தாங்க. கிட்டத்தட்ட 30 மேற்பட்ட கல்லூரிகளில் உள்ள மாணவ மாணவிகள், அது மட்டும் இல்லாமல் தன்னார்வ அமைப்புகள் மற்றும் பசுமை இயக்கம் உள்ளிட்டோர் அனைவருமே இந்த பணியை வந்து துவக்கியிருக்காங்க. 316 ஏக்கர் வந்து பரப்பளவு கொண்டது இந்த வடுவூர் ஏரியானது. இதில் உள்ள இந்த ஆகாய தாமரைகளை அகற்ற வேண்டும் என்று ஏற்கனவே பல மாதங்களாக வந்து தமிழக அரசுக்கு வந்து கோரிக்கை வைக்கப்பட்டது. அந்த கோரிக்கையின் அடிப்படையில் வந்து அதற்கான பணியை வந்து இன்று காலை வந்து மன்னார்குடி பகுதியில் திருவாரூருடைய மாவட்ட ஆட்சியர் ஷாருஸ்ரீ, அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு வனத்துறையின் முதன்மை வன பாதுகாவலர் தீபக், அது மட்டும் இல்லாமல் மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் ராஜா உள்ளிட்டோரும், முக்கியமாக சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்த மாவட்டத்தில் உள்ள அதிகாரிகள் என பொதுமக்கள், தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் காட்சி ஒளிப்பதிவாளர் சசிகுமார் காண்பித்துக் கொண்டு மாணவ மாணவிகள் உள்ளிட்டோர் ஏராளமானோர் வந்து இந்த ஆகாய தாமரைகளை அகற்றக்கூடிய பணியில் அவங்க ஈடுபட்டிருக்காங்க. ஆயிரக்கணக்கானோர் இந்த பகுதிக்கு வந்திருக்காங்க. மன்னார்குடியில் உள்ள பொதுமக்கள் இதை இணைந்து நான் எங்களாலும் முடியும், இதை நம்மால் முடியும் நம்பு என்பதை வந்து உணர்த்தி அவர்கள் இப்போ தற்போது இந்த பணியை வந்து துவக்கியிருக்காங்க. பணியானது துவங்கி வந்து கிட்டத்தட்ட வந்து அவர்கள் அந்த ஆகாய தாமரைகளை வந்து அவர்கள் வந்து அகற்றக்கூடிய பணிகளிலும் ஈடுபட்டு வராங்க. இந்த பணி தொடர்ந்து நடைபெறும். தற்பொழுது வந்து மாணவர்கள் மாணவிகளும் தனியாக அவர்களும் அதே போல் ஆசிரியர்களும் இணைந்து இந்த பணியில் ஈடுபட்டு வராங்க. இதனை இந்த ஆகாய தாமரைகளை வந்து அகற்றுவதன் மூலம் நீர், இந்த நிலத்தடி நீரை வந்து பெருக்க முடியும், அதே போல் இந்த ஏரியை பாதுகாக்க முடியும். பறவைகள் சரணாலயத்தில் உள்ள தொடர்ந்து வந்து சுற்றுலா மையம் பொதுமக்களுக்கும் அதே போல் இப்பகுதியில் உள்ள விவசாய நிலங்களுக்கும் மிகவும் பாதுகாப்பாகவும் அதே போல் நிலத்தடி நீரை வந்து பெருக்கி விவசாயத்துக்கும் பாசனத்துக்கும் பயன்படும் என்பதை தொடர்ந்து இதுக்கான பணியை மேற்கொண்டிருக்காங்க. இது ராம்சார் குறியீடு உள்ள பகுதியான இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 17 பகுதி உள்ளது. அதில் இந்த முதல் பகுதியாக தமிழக அரசு இதனை முன்னெடுத்து பசுமை இயக்கம் மற்றும் பொதுமக்கள் அனைவருமே சேர்ந்து இதனை முன்னெடுத்து தற்போது இந்த பணியை துவக்கி நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து அனைத்து பகுதிகளிலும் நடைபெறும் எனவும் தமிழக அரசு இதற்காக முழு ஒத்துழைப்பு தரும், மக்கள் இயக்கமாக இது மாற வேண்டும் என ஏற்கனவே தமிழக முதல்வர் வந்து கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் தற்போது இது மக்கள் இயக்கமாக முதற்கட்டமாக துவங்கியிருக்க என்பதை வந்து புதிய தலைமுறை நம்மால் முடியும் நம்ம வந்து உணர்த்தி இருக்கிறது என்பதே சொல்லலாம். ஆனந்தி சார்லஸ், இப்போ 316 ஏக்கர் கொண்ட ஏரி இது, இதுல எவ்வளவு பகுதியில் ஆகாய தாமரை படர்ந்திருக்கு, ஆகாய தாமரை அகற்றுவதில் என்னென்ன சவால்கள் இருக்கிறதா சொல்றாங்க? நம்ம காட்சிகளை மீண்டும் பார்க்கலாம். ஆனந்தி, இப்போ முக்கியமாக வந்து மாணவ மாணவிகள் ஏராளமானோர் வந்து இங்கே வந்து தொடர்ந்து இங்கே ஈடுபட்டிருக்காங்க. இந்த ஆகாய தாமரைகளை வந்து அகற்றல் ஈடுபட்டுருக்கீங்க, என்ன மாதிரி உங்களுக்கு வந்து இதில் விழிப்புணர்வு பொதுமக்களுக்கு ஏற்படணும் சொல்கிறீங்க? சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள் என்னன்னு சொல்லுங்கள். இந்த ஆகாய தாமரை அகற்றதில் என்ன மாதிரியான விழிப்புணர்வு? இது மாதிரி எங்களை எப்படி சொல்கிறது, தூய்மைப்படுத்துறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். நாங்கள் குயின்ஸ் காலேஜ்லேருந்து வந்திருக்கோம். நாங்கள் ஒரு 60 பேர் வந்திருக்கோம். எங்களை பார்த்து மற்றவங்களும் இது மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் சார். இதன் மூலம் என்ன மாதிரியான பாதிப்பு இருக்கும் உங்களுக்கு, என்ன இதை பற்றி தெரியுது, விவசாயிகள் மற்றவங்களுக்குலாம் என்ன மாதிரி அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? முக்கியமாக இதுல வந்து பல்வேறு பசுமை இயக்கங்களும் மற்றவங்களும் இணைந்திருக்காங்க. நாம கூட கேட்கலாம், இப்ப பொதுமக்கள் மற்றும் இப்பகுதியில் உள்ள ஏராளமான தன்னார்வ அமைப்புகளும் இணைந்திருக்காங்க, என்ன மாதிரி இந்த பணி எவ்வளவு நாள் நடைபெறும், எவ்வளவு பெரிய இயக்கம் உருவாயிருக்கு? சார், இது வந்து தண்ணியில் பரவி கூடிய விரைவில் மடங்காக பரவக்கூடிய தாவரம். இது விஷம் போல பரவக்கூடிய, வேகமாக பரவக்கூடிய தாவரம். இது வந்து நீர்வாழ் உயிரினங்களுக்கு மிகவும் அச்சுறுத்தலாக, அதாவது அவர்கள் நீர்வாழ் உயிரினங்கள் சுவாசிக்க முடியாத அளவுக்கு படர்ந்து விடுவதால் தண்ணியினுடைய வழிப்போக்குகளை மறைத்து விடுகிறது. உயரமாக அந்த தண்ணியை பயன்படுத்த முடியாத அளவுக்கு பறந்து விருந்து அதனுடைய ஆதிக்கத்தை செய்வதால் இதனை அகற்றினால், இதனை அகற்றுவ செடிகளை
உரமாக பயன்படுத்த முடியும், இயற்கை உரமாக பயன்படுத்த முடியும், அதே போல பயோகேஸ் தயாரிக்க முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள். முக்கியமாக அதாவது ஆனந்தி, இப்போ நம்ம இந்த காட்சிகளை வந்து இப்போ தொடர்ந்து வந்து அதாவது இப்பகுதியில் இந்த மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருமே ஒரு இயக்கமாகவே இதை வந்து தூக்கியிருக்காங்க, அந்த பணியில் ஈடுபட்டு வராங்க, ஏராளமானோர் தங்களை வந்து ஈடுபடுத்தி கொண்டிருக்காங்க. பொதுமக்களுடைய ஈடுபாடு தான் முக்கியம். இதுபோன்று முக்கியமாக தமிழகத்தில் உள்ள இந்த நீர்நிலைகளை பாதுகாப்பதற்காக தான் இந்த பணியை வந்து தொடர்ந்து வந்து பல்வேறு தன்னார்வ அமைப்புகள் மற்றும் இதேபோல் கல்லூரி மாணவர்கள் என தமிழக அரசுடன் இணைந்து அனைத்து பணிகளையும் வந்து தோக்குவதற்காக தான் அவங்க இப்போ தற்போது இந்த பணியை துவக்கியிருக்காங்க. புதிய தலைமுறை நம்மால் முடியும் வந்து இதனுடன் இணைந்து இந்த பணியை வந்து தொடர்ந்து அனைத்து பகுதிகளிலும் முக்கியமாக நீர்நிலையை பாதுகாக்க வேண்டும், ஆறு குளங்கள் ஏரிகளை வந்து தொடர்ந்து பாதுகாக்க வேண்டும், அடுத்த சந்ததியினருக்கு இவைகளை வந்து நம் மிகப்பெரிய அளவில் வந்து அவர்களுக்கு கொடுத்து அதன் மூலம் வந்து பயன்பெறுவதற்கான அந்த பணியையும் அடுத்த கட்ட பணியையும் வந்து இப்போ நம்ம துவக்கியிருக்கோம். ஆனந்தி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சார்லஸ். பாரபட்சமற்ற நடுநிலையான உண்மை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நண்பர்களுடன் பகிர புதிய தலைமுறை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் புதிய தலைமுறையில். விவிக்ஸ் வழங்கும் 100 டேஸ் பிக் டீல், மொபைல் லேப்டாப் ஸ்மார்ட் வாட்ச்னு எது வாங்கினாலும் அஷூட் கிப்ட்ஸோட BMW பைக் வின் பண்ண சான்ஸ் இருக்கு. நிறைய வெரைட்டி கம்மி பிரைஸ்ல.